శ్రీమన్నూతన రంగనాథరాడబ్దాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారత్రాప్త శ్రీవాతేంద్రకటాక్ష సంతత సుధాక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీచ యోగీంద్రాయాచ పరసేవినం బ్రహ్మతంత్రత్వతంత్రార్యం భజామ స్వాత్మసం यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्रानन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। कर्पा राम विराणयल्लाल मत्रुं कर्परु पुर्पा मुदला पुल्लरं पादि ओन्रिन्रिये நற்பாலயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே சபாயை நம முகுந்த மாலையில 29வது ஸ்லோகத்தை நாம் இப்போ பார்க்கலாம். ஆழ்வார் 28வது ஸ்லோகத்தில் அர்த்த பிராவண்யத்தை கழித்தார். அதாவது எம்பெருமானாகிய ஸ்திரமான பலம் நமக்கு இருக்கும் பொழுது எம்பெருமானை விட்டுட்டு அல்பமான தனங்களுக்காக நாம் ஏன் சுத்ர ராஜாக்களை சுத்ர பிரபுக்களை நாம் ஏன் வந்து புகழ்ந்து பாடி அவர்களிடத்தில் இந்த தனத்துக்காக நாம் ஏன் போய் நிற்கணும், அதை விட எம்பெருமானை பாடினால் நமக்கு மோட்சானந்தம் கிடைக்கும் இல்லையா, அதை விட்டுட்டு நாம் ஏன் இந்த மாதிரி சுத்ர பிரபுக்களை பாடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை 28வது ஸ்லோகத்தில் சொல்லி அர்த்த பிராவண்யத்தை போக்கிக் கொண்டார். இப்போ காம பிராவண்யத்தை கழிக்கிறார் அப்படின்னு வியாக்கியானத்தில் சங்கதி வைக்கிறா போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும். சுத்ர பொருட்கள் மேல ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி இப்போ எம்பெருமானை தவிர மனதளவில் வேற எந்த விஷயத்துக்கும் நாம் வந்து இடம் கொடுக்கக்கூடாது. மனசால நாம் எம்பெருமானை மட்டும்தான் நினைக்கணும். பின்னாடி சொல்ல போறார் அந்த விஷயத்தை ஸ்பஷ்டமாகவே, நமாமி நாராயண பாத பங்கஜம் அப்படின்னே சொல்ல போறார். இப்போ அந்த விஷயத்தை இங்க ஆரம்பிச்சு வைக்கிறார் இந்த 29வது ஸ்லோகத்தினால. மதன பரிகர ஸ்திதி மதியே மனசி முகுந்த பாதார விந்ததாம் நீ ஹரிநயன கிருஷானுனா கிருஷோசி ஸ்மரசி ந சக்கர பராக்கிரமம் முராரே. மதன பரிகர ஸ்திதிம் மதியே மனசி முகுந்த பாதார விந்த தாம்னி ஹரிநயன கிருஷானுனா கிருஷோசி ஸ்மரசி ந சக்கர பராக்கிரமம் முராரே அப்படின்னு இது 29வது ஸ்லோகம். ஹே மதன, ஹே மன்மதனே, முகுந்த பாதார விந்த தாம்னி, முகுந்தனுடைய திருவடி தாமரைகளுக்கு ஸ்தானமா இருக்கக்கூடிய அதாவது அந்த இடமான மதியே மனசி, என்னுடைய மனதில் ஸ்திதிம் பரிகர, நீ இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த விடு. உன்னால என் பெருமாள் இருக்கும்போது உன்னால என்னுடைய மனசுல இருக்க முடியாது. ஹரிநயன கிருஷானுனா, ருத்ரனுடைய நெற்றி கண்ணில் நீ நின்றபடியினால உண்டான அக்னியினால கிருஷஹாசி, கிருஷனாக அதாவது சரீரமற்றவனாக நீ ஏற்கனவே இருக்க. முராரே, முராசுரனுக்கு சத்ருவா இருக்கக்கூடிய கண்ணனுடைய சக்கர பராக்கிரமம், அந்த திருவாழி ஆழ்வாருடைய அந்த பராக்கிரமத்தை நஸ்மரசி, நீ நினைக்கவில்லையா அப்படின்னு இந்த இடத்துல ஆழ்வார் மன்மதன் விஷயமாக
இந்த ஸ்லோகத்தை இயற்றுகிறார். வியாக்கியானம் பார்க்கும்பொழுது பெரியவாள் ரொம்ப அழகா சொல்றார் இந்த இடத்துல, ஹே மன்மதனே, இவ்வளவு நாள் என் மனசுல நீ வந்து கூத்தாடிண்டு நின்ற, நீ இருந்தபடியினால இவ்வளவு நாட்களும் நான் எம்பெருமான் விஷயக்க சிந்தனம் இல்லாமல் ஏதோ தெருவுல சுத்ர ஜந்துவ போல அலைஞ்சி திரிஞ்சின்னு இருந்தேன். அது எவ்வளோ தப்பு அப்படின்றத இப்போ நான் உணர்ந்துட்டேன். சர்வதா நான் வந்து நாராயண பரனாகவே இருக்கேன், நாராயணனை தியானித்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு நாராயணனை தவிர வேறு யாருமே தெரியல, எனக்கு நாராயணன் மட்டும்தான் இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிகிறார். ஆகையினால நாராயண தியானத்தை தவிர நான் வேறு எதையுமே விரும்பவே இல்லை. மன்மதனே, இனிமேல் நீ என்னுடைய மனதிலே இருக்க முடியாது, நீ போய்விடு அப்படின்னே சொல்றார். ஏன்னா ஒருவேளை நீ என் மனசுல இருக்கணும் நீ நினைச்சன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னே கேட்கிறார். ததா சமக்ஷம் தகதா மனோபவம் பினாக்கினா பக்ன மனோரதா சதி. குமார சம்பவத்துல அஞ்சாவது சர்க்கத்துல அந்த முதல் ஸ்லோகத்தினால இந்த விஷயத்த சொல்றார் காளிதாசன். எல்லாருடைய சிவனுடைய மனசுல இருந்து நீ பண்ண காரியத்தினால எல்லாருடைய எல்லாருக்கும் முன்னாடி உன்னை சிவன் கோபாக்னினால பஸ்மம் பண்ணாரு, அது மறந்து போயிட்டியா? ஏற்கனவே அவர் பஸ்மம் பண்ண காரணத்தினாலே நீ வந்து சரீரம் இல்லாதவனாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு முராசுரனை அழித்த முராரியை பற்றி உனக்கு தெரியாது, அவனுடைய சக்கரத்தினுடைய பராக்கிரமத்தை பற்றி உனக்கு தெரியாது, அதனால் முகுந்தனை சரணடையாத லோகத்தார் யார் இருக்காளோ அவனுடைய ஹிருதயத்தில் நீ போய் என்ன வேணால் ஆட்டமாடலாம், ஆனால் முகுந்தன் விஷயமாக சிந்தனத்தை உடைய நான் சர்வதா முகுந்தன் விஷயமாகவே நான் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய சரீர என்னுடைய மனசிலே உன்னால் இருக்க முடியாது, ஆகையினாலே மன்மதனே வெளியில் சென்று விடு அப்படின்னு அவருடைய ஸ்திதியை சொல்கிறார். நாம் எல்லாரும் இதுதான் எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கும் வெளி விஷய பிராவண்யங்கள், அதாவது லௌகிக விஷய சுகங்கள்னால நாம் ஈர்க்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம் எது அப்படின்னால் எம்பெருமான் விஷயக்க சிந்தனம் நாம் பண்ணணும். சரணாகதிக்கு ரொம்ப முக்கியமும் அதுதான். அதனால தான் ஆனுகூல்ய சங்கல்பமும் பிராதிகூல்ய வர்ஜனம் த காட்டிலும் ரட்சிச்சதீதி மகாவிஸ்வாசம் ரொம்ப முக்கியம். அவன் ரட்சிப்பான், எல்லாத்தையும் அவன் பார்த்து கொள்வான் அப்படின்ற எண்ணம் ரொம்ப முக்கியம். அந்த எண்ணத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்றதான் இங்கே சொல்கிறாளே பெரியவா. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா மன்மதன் நம்மளை பூர்த்தியாக ஆட்கொண்டு விடுவான். வெறுமை காம விஷயங்கள் மட்டுமே இங்கே சொல்லப்படலை. காமம்னா நாம் நினைக்கிற காமம் வேற, காமம்னா பேராசை அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் காமம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா காமியந்தேதி காமாக அப்படின்ற ஒரு விபத்தியை வச்சு கொண்டு பார்த்தால் பேராசை அப்படின்னு அர்த்தம். நடக்க முடியாத, நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசைக்கு காமம் அப்படின்னு பேர். லோகத்தில் அது மாற்று கருத்தா அது நிலவருது, அது ஏதோ ஸ்திரீ விஷயங்களில் ஏற்படக்கூடிய காமங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காமம் நமக்கு எப்படி இருக்கணும், பேராசை எங்கே இருக்கணும், எம்பெருமான் விஷயத்தில் இருக்கணுமோ தவிர க்ஷுத்ர ஜந்துக்கள் இடத்துல இருக்கக்கூடாது, க்ஷுத்ர விஷயங்களில் நமக்கு காமம் இருக்கக்கூடாது. அதனால் முராசுரன் என்ன பாடுபட்டானோ அதை காட்டிலும் அதிகமாக ஒரு கஷ்டத்தை நீ படுவாய் அப்படின்னே சொல்கிற. நீ நினச்சின்னு இருக்க ருத்ரன் தான் உன்னை அழிக்கிறதுக்கு வல்லவன் அப்படின்னு நீ நினச்சின்னு இருக்க. உன்னுடைய பஞ்ச பானங்கள்னால இந்த லோகத்தையெல்லாம் கட்டி போட்டு விடலாம் அப்படின்னு நினைக்கிற.
ருத்ரனை கட்ட முடியல இல்லையா உன்னால. அதே மாதிரி எப்படி சிவனுடைய நெற்றி கண்ணினாலே தகிக்கப்பட்டு நீ பாடுபட்டையோ, அதே மாதிரி முராரியினுடைய திருவாழி சக்கரத்தினுடைய பலத்தினால நீ அழிக்கப்படுவாய், அது நிச்சயம். ஆகையினாலே என்னுடைய மனசிலிருந்து நீ விலகி போவாயாக அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ஆழ்வார் சொல்றார். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை நாம பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளை பார்க்க அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். கவிதார் கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.